குழந்தைங்கன்னு இல்லை, நம்மளே யூஸ் பண்ணலாம். கோமதி சக்கரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் இல்லைன்னா. ஆமாம், நல்லா படிக்கிறது. ஏன்னா அந்த நல்லா படிக்கணும்னாலே மெமரி பாயிண்ட் ஒன்று கூட இருந்தால் சூப்பர். ரெண்டாவது கவன சிதறல் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது டோபோமின் வந்து இன்பேலன்ஸ் பேலன்ஸில் எப்பொழுதுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி மெட்டபாலிசத்தோட கனெக்டிவிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் சவுண்டு மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து அஸ்வகந்தாவை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா தி பெஸ்ட் பிரெயின், நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அஸ்வகந்தா பவுடராகவும் கிடைக்குது, எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது, அல்ஃபா அல்ஃபான்ற டானிக்காக கிடைக்குது. எல்லாமே சூப்பர் மெடிசன். நீங்கள் ஹோமியோபதிக் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து ஆல்ஃபா அல்ஃபா கேட்கலாம், இல்லைன்னா சித்தா ஸ்டோரில் ஆல்ஃபா அல்ஃபா கேட்டிங்கனாக்கா எல்லாமே எங்கே ரூட்னா அஸ்வகந்தாவுடைய எக்ஸ்ட்ராக்ட். ஸோ அஸ்வகந்தா பவுடராகவும் எடுக்கலாம், டேப்லெட்டாக கிடைக்குது. இதை மட்டும் நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடைக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ எடுக்கணும், குழந்தைங்க எவ்வளோ எடுக்கணும், பெரியவங்க எடுக்கணும். யாரெல்லாம் அஸ்வகந்தா எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது, இந்த மெமரி பிரச்சனை இருக்காது. நல்லா படிப்பாங்க, நல்லா கவனம் செய்திருக்கும். இந்த நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய ரேடியேஷனில் இருக்கக்கூடிய நரம்போடைய சுருக்கம், நரம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படி எரிஞ்சிக்கிட்டே வரும், சுருங்கிக்கிட்டே வரும். நம்மளே நம்மளுடைய பிரெயினையும் ஹார்ட்டையும் தூக்கி என்ன பண்ணுறோம், மைக்ரோ ஓவனில் வைக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து மொபைல் யூஸுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. எல்லோரும் மொபைலை வந்து மொதல் இந்த ஹார்ட்டில் வைக்கிறதே தவிர்க்கணும்னு நான் நிறையா வாட்டி சொல்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் இந்த மொபைலை தூக்கி இங்கே வைக்கிறதுனால நம்ம ஹார்ட்டை தூக்கி மைக்ரோ ஓவனில் உள்ளே வைக்கிற மாதிரி தான். என்ன ஆகும், நரம்பு நல்ல ரத்த ஓட்டப்படுற நரம்பு ஒரு இவ்வளோ கேப் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே வரும். முடி இந்த நெருப்பை ஒத்துக்கி விட்டோமா சுருங்கிக்கிட்டே வரும். இப்போ இந்த நரம்பு சுருங்கிக்கிட்டே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த செட் ஆச்சுன்னா அடுத்த பைபாஸ் ஆகும்ல, ஆட்டோமேட்டிக் ஆட்டோ பைபாஸ்க்கு ஒரு நரம்பு இருக்கும்ல, அது காணாமையே போயிருக்கும். ஸோ அதனால தான் இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா 35 வயசில் ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, சிபிஆர் கொடுக்குறாங்க, சிபிஆர் ஒர்க் பண்ணலை. ஏன், சிபிஆர் என்ன பண்ணும், நம்ம ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது இங்கே ஹார்ட் பிளாக் இருக்குன்னா புது நரம்புலேருந்து ப்ரெஷர் ரத்தத்தை கொடுத்து டக்குன்னு இன்னொரு பாதையை உருவாக்கிடும் சடனாக. ஸோ அதனால தப்பிச்சுப்பாங்க. ஸோ இங்கே லாக் ஆகிடுச்சு, நம்ம சிபிஆர் கொடுத்தோம்னா இந்த எமர்ஜென்சிக்கு போகக்கூடிய சின்ன சின்ன நரம்புகள் எல்லாம் ஏற்கனவே பட்டு போயிருக்கும். ரெகுலராக இருக்கக்கூடிய நரம்பே என்னாகும், ஏற்கனவே சுருங்கி வந்து ஒரு ஸ்டேஜில் தான் பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஸோ நமக்கு முன்னாடி எந்த இதுவுமே கிடையாது, இதுதான் ப்ராப்ளம். அதே தான் நம்மளுடைய பிரெயினுக்கும். மொபைல் யூஸ் பண்ண இங்கே இருக்கக்கூடிய மெயின் நரம்புகள், மெமரி நரம்புகள், டோபோமின் நரம்புகள், சென்சிட்டிவ்ஸு, இதுதான் ப்ராப்ளம். இந்த பின்விளைவுகளும் ஒன்று சொல்லுவாங்க, இது எல்லாத்துக்குமே பிரச்சனை ஆகிடும். இதை செய்தால் இது நடக்கும், அடித்தா வலிக்கும், கில்லுனா கத்துவாங்க, இந்த சென்ஸ் இருக்கும் இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமாக மட்டு போகுது, அப்போது மனிதத்துவம் செத்து போகுது. நான் தெளிவாக இருக்கேன், சுயநலம் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிரும். இது சாதாரண விஷயம் கிடையாது, இந்த நரம்பு அதில் தான் நம்ம பேசுகிறோம், இப்படி பேசுகிறோம். அதனால தான் இந்த குழந்தைங்க நல்லா படிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒன்று மொபைல், இல்லைன்னா கவன சிதைவு. இதற்கெல்லாம் இந்த கோமதி சக்கரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நல்லா படுக்க வச்சுட்டு அது சக்கரம் கோமதி சக்கரம் பார்த்தாலே தெரியும், ஒரு வந்து அப்படி அவர் ஒரு சுழிச்சிருக்கும் அந்த பகுதியை வந்து நம்ம என்ன பண்ணும், நெத்தியில் வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் படுக்க வச்சுருக்கோம். இந்த சக்தி, இந்த கோபதி சக்கரம் அந்த சக்கரத்தில் மிகப்பெரிய ஆழ்நிலை உருவாக்கும். சப்கான்சியஸில் போய் உட்காந்துருக்கோம் அந்த நேரத்தில், தம்பி நீ நல்லா படி, அவங்க படுக்க வச்சுருக்கீங்க, அவங்க நெத்தியில் வைக்கிறீங்க கோமதி சக்கரத்தை, அது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது, அது என்ன சைஸ் வேணாலும் வைக்கலாம். ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இந்த ஒருவா காயின் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வாங்கலாம், ஐ மீன் கோமதி சக்கரம், அது நல்லா படுக்க வச்சுருங்க, நல்லா சாஞ்சிடாமல் நேராக அப்படி சின்ன டவல் வச்சு பசங்களை படுக்க வைக்கலாம், நம்ம படுத்துக்கலாம். அதிகமாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பரான இது இது. இந்த கோமதி சக்கரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நெத்தியில் வச்சுட்டு போய் படுத்துருக்கோம். செல்ஃபாக கூட நான் நன்றாக இருக்கிறேன், நான் எனக்கு எந்த கடன் பிரச்சனையும் இருக்காது, எனக்கு லைஃப்பில் எல்லாத்தையும் நான் சாதிக்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த கோமதி சக்கரம் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா இந்த கல் என்ன பண்ணும், இப்போ அந்த சக்கரம் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், இது ஆல் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போய் உட்காரும் இந்த எனர்ஜி, அது அதை சுழற்சி அந்த மாதிரி தான். இந்த சப்கான்சியஸ் உள்ள உட்காரும் பொழுது நம்ம சொல்கிற வார்த்தையில் உட்காரும், அது பழிச்சும். கிரியேட்டர் ப்ரொமோட்டர், ரைட் பிரெயின் கிரியேட்டர், லெஃப்ட் பிரெயின் ப்ரொமோட்டர். இங்கே உங்களுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்குங்கிறது கிரியேட்டர் பண்ணி வச்சுருப்பீங்களா, அது கோமதி சக்கரம் வைக்கும்போது டக்குன்னு சேனலை மாற்றி ப்ரொமோட்டருக்கு கொண்டு போயிடும். ஸோ அப்போ தான் காரியம் நடக்கிறதுக்கான விஷயம். ஸோ அப்போ நல்லா படிக்கணும்னு நீங்கள் அவனுக்கு நம்ம சும்மா படுக்க வச்சுருக்கும் போது அவன் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் அவன் காதுகிட்ட போய், லெஃப்ட் காதுகிட்ட போய், நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா படிக்கணும்னு சொல்லுங்கள். அவன் தூங்கினாலும் அந்த சக்கரம் வச்சுட்டு தூங்கினாலும் சரி, அவன் முழிச்சிருந்தாலும் சரி, அந்த சப்கான்சியஸில் உங்களோட வார்த்தை உள்ள பதியும், நீ நல்லா படிக்கணும், நீ ஒபீடியண்ட்டாக இருக்கணும், நீ சுறுசுறுப்பாக இருக்கணும், நீ இந்த சேனலில் போனால் சூப்பராகிடுவேன்ட்டு அந்த கொடுக்க ஒரு மோட்டிவேட் வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இது போய் அங்கே ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கு, அதை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ சப்கான்சியஸ்க்குள்ளார போய் எது செஞ்சாலும் நடந்தே தீரும். அப்போ அவங்களெல்லாம் போய் கான்சியஸில் இருக்கும்போது நீ படி படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவன் நெறி சுட்டியாக இருக்கிறவங்களுக்குலாம் அழகாக என்ன பண்ணுறீங்க, படு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரத்தை மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினாலும் சரி, இல்லை கண்ணை மூடிட்டுனாலும் சரி, அப்போ லெஃப்ட் காதுகிட்ட போய் லைட்டாக நீ படிக்கணும், நீ நல்லா படிக்கணும், நீ ரிலாக்ஸ் ஆயிரு, நீ வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கோ அவங்களுக்கு நீ அதில் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவேன், உங்களுக்கு குழந்தை எதுவாக நினைக்கிறீங்களோ அப்படியே இருப்பான், அதேமாதிரி அவங்க ஆசைகள் எதாவது இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி பாருங்க. இந்த கோமதி சக்கரம் வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் ஆள் மனதில் போய் உள்ளே உட்காந்து பிரெயினுக்கு நேராக டச் ஆகி அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இது நடந்த உண்மை, நடந்துகிட்டு இருக்க உண்மை. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பிரச்சனை இல்லை. இது செல்ஃபாக அதே சக்கரத்தை நம்ம உட்கார வச்சுக்கிட்டு நம்மளும் சரி வச்சுட்டு செல்ஃப் இன்டியூசிங் கமேண்ட் அப்படின்னு பேர் இருக்கு. அதில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் அவன் நல்லா டீப்பாக நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருக்கேன், என் கடன் தீர்ந்து போக போது, என் பிரச்சனை என்னை விட்டு போக போது, எனக்கு அவ்வளோ ஹெல்ப் வர போது, நான் நல்லா இருக்க போகிறேன், நான் வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன், என்ன வேணாலும் சொல்லுங்கள். சப்கான்சியஸில் பதிஞ்சிருச்சுன்னா மூளை அதற்கான ஆட்களையும் அதற்கான பணத்தையும் அது கொண்டு வரும். நீங்கள் ஃபுல் கடனில் இருப்பீங்க, சுத்தமாக இருக்காது. நான் என்னப்பா கடனில் இருக்கேன், நான் கடன் அடைக்கிறதுக்கே முடியாது, நான் எப்படி வீடு வாங்குவேன். இந்த மைனஸ் ஆக்டிவிட்டியை தூக்கி போட்டுருங்க. இது உங்களோட தலைவலி கிடையாது, இட்ஸ் நாட் யுவர் ஹெட் ஏக். மூளைக்கு ஒரு கமாண்டை கொடுத்துட்டு சப்கான்சியஸில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்டர் எழுதி வச்சு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், உழைக்க மறந்துடாதீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது உங்களுக்காக அந்த மூளையை நீங்கள் கொடுத்த அந்த கமாண்டையும் அந்த விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு அது பறந்து உங்களுக்கான விஷயங்களை எங்கே வேணாலும் தேடி கொண்டு வந்து கொடுத்துரும். அதுக்கான பணத்தை கொண்டு வந்து கொடுக்காது. உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதுக்கான லாஸை நிறுத்தும், நல்ல நல்ல ஆட்களை உள்ளே தீர்க்கும், பணம் வருவதற்கான எத்தனை காரணையும் கொண்டு வந்து நிற்கும். அதனால் தான் சப்கான்சியஸ் வெரி 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 பவர்ஃபுல் டிவைஸ் நம்மளுடைய ஆயுதம். ஸோ அதனால் இந்த குழந்தைங்க படிக்கலன்னு சொன்னீங்களே அவங்களுக்கு இதை பயன்படுத்தி பாருங்கள். கோமதி சக்கரம் நெத்தியில் வச்சு அழகாக கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் கண்ணை முடிக்கொடா அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா தூங்கிட்டாலும் சரி, தூங்கும் போது சில பேர் அடமெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க தூங்கும் போது நெத்தியில் வச்சுட்டு அவங்க காது பக்கமாக தூங்கினாலும் சரி, அவங்க காதில் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் காதில் போய் நீ படிக்கணும், நீ நல்லா படிப்பை, நீ நல்லா படிச்சிருவ, நீ வாழ்த்தனம் பண்ண மாட்டேன், எல்லாத்துக்கும் ஒபீடியண்ட்டாக இருப்ப அப்படின்னு அந்த குழந்தைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவங்களும் அழகாக அதுக்கு அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், இந்த கோபம், அவங்களோட இருக்கக்கூடிய அந்த ஹாப்பினஸ், டோபோமின் செக்ஷன் சிமிர்றது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதை ஒரு நாள் சொல்லிட்டு அடுத்த நாள் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது, அப்படியே பொறுமையாக சொல்ல 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 வித்தின் 10-15 டேஸில் அவங்கள்ட்ட கூடிய ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி மாற்றம் ஏற்படும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தைகள் நன்றாக படிக்கிறது வந்து ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க சார். இப்போ அடுத்த வந்து நிறைய பேர் கேள்வி கொடுத்துருந்தாங்க.